இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது சர்வ்லெட்னா என்ன, முதல்ல சர்வ்லெட்னா என்ன, ஜேஎஸ்பினா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ சர்வ்லெட் இந்த வார்த்தையே வந்து ரெண்டு வார்த்தையாக பிரிச்சுருவாங்க, சரியா? சர்வர் சைடு லெட்டிங், லெட்டிங்னா ப்ளீஸ் லெட் மீ இன் தானே, என்னை உள்ளே விடுங்கிற மாதிரி சர்வர் சைடு உள்ளே விடுங்க அப்படின்னு கேட்குறது தான். அப்போ சர்வ்லெட்னா என்னதுன்னா சர்வர் காம்பனெண்ட்டு தான். சர்வ்லெட்டுங்கிறது ஒரு சர்வர் காம்பனண்ட். இதே மாதிரி ஆப் லெட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் லெட்டுன்னு சொல்லுவாங்க, நிறைய லெட் லெட் லெட்டுன்னு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த சர்வ்லெட்னா என்ன அப்படிங்கிறதான் நம்மளோட டிஸ்கஷன். நல்லா பாருங்கள். இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்க, நீங்கள் ஒரு லேப்டாப்பில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எனக்கு gmail.com வேணும் அப்படின்னு நீங்கள் கூகுளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்க. அப்போ நீங்கள் அனுப்புகிறது, அதுக்கு பேர் வந்து ரெக்வஸ்ட். நீங்கள் அனுப்புகிறது HTTP ரெக்வஸ்ட். இது எங்கே போகுது? இதே மாதிரி உலகத்தில் நிறைய பேர் எனக்கு gmail.com வேணும், google.com வேணும்னு கூகுளுக்கோ ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அந்த ரெக்வஸ்ட் இங்கே போயிடுச்சு. இப்போ கூகுள் வந்து தாங்கக்கிட்ட நிறைய சாஃப்ட்வேர் வச்சுருக்கு. இங்கே வந்து ஜிமெயில் வச்சுருக்கு, இங்கே யூடியூப் வச்சுருக்கு, இங்கே கூகுள் மீட் வச்சுருக்கு, வேறு என்னங்க வச்சுருக்காங்க, கூகுளிலேருந்து கூகுளே தனியாக வச்சுருக்காங்க, சரியா? இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. அப்போ நிறைய சாஃப்ட்வேர் வச்சுருந்தா ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் தனித்தனியாக பேஜ் எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. கூகுள்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா எந்த பேஜ் டிசைன் எப்படி காட்டணும், கூகுள் மீட்னு வந்து கேட்டாங்கன்னா எந்த பேஜ் காமிக்கணும், யூடியூப்னு வந்து கேட்டாங்கன்னா எந்த பேஜ் காமிக்கணும், ஜிமெயில்னு வந்து கேட்டாங்கன்னா எந்த பேஜ் காமிக்கணும், இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்களோ, நீங்கள் ஜிமெயில்னு அனுப்புனா அதுக்கான ரெஸ்பான்ஸை உங்களுக்கு தராங்க, சரியா? இதில் எது புரியலைனாலுமே கேட்டுருங்க. இப்போ நான் பேசுகிறது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான். இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே அப்படியே பின்னாடி டெக்னிக்கலாகவே பேசிகிட்டு இருப்போம். சாதாரண விஷயம், ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நமக்கு என்ன ஐட்டம் வேணுமோ நம்ம அதை கேட்குறோம், சர்வர் கொண்டு வந்து தராரு. அங்கே அது அவருக்கு பேர் ஹோட்டலில் சர்வர், இங்கே இவருக்கு பேர் வெப் சர்வர். இங்கே வெப்சைட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால இவருக்கு வந்து வெப் சர்வர்னு பேர். அப்போ இந்த ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம்ல, இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலில் ரெண்டு கேட்டகரியாக நீங்கள் ரெக்வஸ்ட் அனுப்பலாம். எப்படி? ரெக்வஸ்ட் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஐட்டமை நீங்கள் கேட்கலாம். போவீங்க, ஏற்கனவே வடை இருக்கும், ஏற்கனவே இட்லி இருக்கும், நீங்கள் கேட்கலாம். இது ஒன்று. போவீங்க, போனவுடனே ஒரு கொத்து பரோட்டா அப்படின்னு ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு தான் அதை ரெடி பண்ணணும். நான் சொல்கிறது கரெக்டாக, ஒரு ஜூஸ் கேட்குறீங்க, எனக்கு ஒரு மாம்பழ ஜூஸ் வேணும், இந்த மாதிரி கேட்குறீங்க. இந்த மாதிரிலாம் கேட்டால் ரெடிமேடாக இருக்காது, உங்களுக்குன்னு ரெடி பண்ணணும், ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். அது ஹோட்டலில் அதே மாதிரி தாங்க இங்கேயும். எப்படி? நீங்கள் போகிறீங்க, போய் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்க, அந்த ரெக்வஸ்ட்டை ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருவாங்க. என்ன ரெண்டு கேட்டகரின்னு சொல்கிறேன். நீங்கள் அனுப்புகிற ரெக்வஸ்ட் ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட், நீங்கள் அனுப்புகிற ரெக்வஸ்ட் ஸ்டாட்டிக் இல்லைனாலே என்ன பேர் வச்சுருவாங்க, டைனமிக் ரெக்வஸ்ட். அப்போது ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட்னா என்னது? ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட்னா ஏற்கனவே இருக்கிறத நான் போய் கேட்குறேன், அவ்வளோதான். ஏற்கனவே அந்த கண்டென்ட் இருக்குது, நான் அந்த கண்டென்ட்டை போய் கிளிக் பண்ணுறேன், எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுக்குது. டைனமிக் ரெக்வஸ்ட்னா ஏற்கனவே அது இல்லை, நான் வந்து புதுசாக எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு மெயில் அனுப்புவேன், ஒரு ரெக்வஸ்ட் வந்து நான் அனுப்புவேன், எனக்கு இந்த குவெரி வந்து நான் இன்டர்நெட்டில் யாராவது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் சேட் பண்ணுவேன் யார் கூடையாது. அப்போ நான் அனுப்புகிற ரெக்வஸ்ட் எல்லாம் டைனமிக் ரெக்வஸ்ட் இல்லையா? அப்போது ஏற்கனவே இருக்கிறத கேட்குறது ஒன்று, நான் இப்படி கேட்குறேன் எனக்கு தேடி எடுத்து கொண்டு வா அப்படின்னு கேட்குறது ஒன்று. அப்போ நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் வந்து வித்தியாச வித்தியாசமாக ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு பேர் டைனமிக் ரெக்வஸ்ட். ஏற்கனவே இருக்குது, இப்போ ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் ஹோம் பேஜ்னு இருக்குது, அபவுட்டர்ஸ் இருக்குது, கான்டாக்டர்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க, பிரச்சனையே கிடையாது. அங்கே போய் சர்ச் பண்ணுறீங்க, ஒரு வார்த்தை கொடுத்து சர்ச் பண்ணுறீங்க, அதுதான் டைனமிக் ரெக்வஸ்ட். அங்கே போய் இருக்கிறத கிளிக் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டாட்டிக். அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணுறது, சர்ச் ஒரு கீவேர்டு கொடுத்து இந்த வார்த்தைக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது டைனமிக் ரெக்வஸ்ட். இப்போது இவருக்கு பேர் கிளையண்ட், இவருக்கு பேர் சர்வர். இவருக்கு பேர் கிளையண்ட், அதாவது நம்ம எல்லாருமே கிளையண்ட். இந்த சைடு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறவருக்கு பேர் சர்வர். இப்போ சர்வர்னா என்ன, இப்போ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, சர்வர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ரெக்வஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ரெஸ்பான்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அதில் ஸ்டாட்டிக் ரெக்வஸ்ட்னா என்ன, டைனமிக் ரெக்வஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? சரி, இது வரைக்கும் புரியலைன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அப்போது இப்போ எனக்கு ஒரு டவுட், என்ன டவுட் தெரியுமா? இப்போது ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம், ரெக்வஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்காக ஏற்கனவே இருக்கிறத கேட்குறோன்னா பிரச்சனை இல்லை, புதுசு புதுசாக கேட்குறோம். இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம், யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுறோம், புதுசு புதுசாக டைனமிக் ரெக்வஸ்ட், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கீவேர்டு போட்டு தேடுறாங்க. அந்த மாதிரியான நேரத்துலலாம் என்ன நடக்கும்? அப்போ அந்த மாதிரியான நேரத்துலலாம் இந்த சர்வர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னே சர்வருக்கு இந்த இடத்துல வரைஞ்சி காமிக்கிறேன், சர்வரை மட்டும்.
இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ சர்வர் இங்கே இருக்குது. நம்மளோட ரெக்வஸ்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சர்வர் வந்து ஒரு ஹெல்பர் ஒரு தர வேலைக்கு வச்சுருக்கோம். ஏன்னா வர்றதெல்லாம் டைனமிக் ரெக்வஸ்ட்டாக வருது. அப்போ டைனமிக் ரெக்வஸ்ட்டாக வரும்போது ஒரு ஹெல்ப்பரை வேலைக்கு வச்சுருக்கோம். அந்த ஹெல்ப்பருக்கு என்ன பேர் தெரியுமா? அந்த ஹெல்ப்பரும் சர்வருக்குள்ளே தான் இருப்பார். அந்த ஹெல்ப்பர் இவர் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு? சர்வருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ஹெல்ப்பருக்கு வெப் கண்டெய்னர் அப்படின்னு பேர். இப்போ வெப் கண்டெய்னர் எங்கே இருக்கும்? சர்வருக்குள்ளே தான் இருக்கும். இந்த வெப் கண்டெய்னர் என்ன பண்ணும்? வர்ற ரெக்வஸ்ட் எல்லாம் டைனமிக்காக வருது. அப்போ அந்த டைனமிக் ரெக்வஸ்ட் எல்லாம் எடுத்து அதுக்கு டைனமிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அப்போ சர்வர் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு வெப் கண்டெய்னர் வச்சுருக்கோம். இந்த வெப் கண்டெய்னருக்குள்ளே தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற சர்வ்லெட்ஸ் இருக்கும். அப்போ இப்போ தான் சர்வ்லெட் அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம முதல் தடவை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த சர்வ்லெட்னா என்னங்க? இந்த வெப் கண்டெய்னருக்குள்ளே சர்வ்லெட்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னங்க அப்படின்னா, நீங்கள் யார்? நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பர். அப்போ சர்வ்லெட்டுங்கிறது உங்களுக்கு புரியணும்னா கண்டிப்பாக சர்வ்லெட் என்னவாக தான் இருக்கணும்? ஒரு ஜாவா ஃபைல். சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா சர்வ்லெட் அப்படிங்கிறது ஒரு ஜாவா ஃபைல், அவ்வளோதான். இந்த ஜாவா ஃபைல் என்ன பண்ணும்? இந்த ஜாவா ஃபைல் நம்மளோட கிளையண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருப்பாரா? அவர் வந்து ஹெச்டிஎம்எல்ல தான் அனுப்பிச்சிருப்பார். மெஜாரிட்டி வெப்சைட்டில் தானே கேட்குறாரு. ஹெச்டிடிபின்னு போட்டு தானே அனுப்பிச்சிருப்பார். அவர் ஒரு ஹெச்டிஎம்எல் ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருப்பாரா? அந்த ஹெச்டிஎம்எல் ரெக்வஸ்ட்டுக்கு வாங்கி ப்ராசஸ் பண்ணி, இப்போ அந்த ஹெச்டிஎம்எல் ரெக்வஸ்ட்டில் விதவிதமானது இருக்கலாம்ல. அந்த ஹெச்டிஎம்எல் ரெக்வஸ்ட்டில் போய் டேட்டா பேஸில் போய், இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க, பேலன்ஸ் எவ்வளோன்னு செக் பண்ணுவீங்க, இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அப்படி இருக்கலாம். அந்த மாதிரியான நேரத்தில் டிபியில் போய் கனெக்ட் ஆகி உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணி சென்ட் ஐட்டமில் ஏதோ ஒரு மெசேஜ் பார்க்குறீங்க, இல்லை மெயில் கம்போஸ் பண்ணுறீங்க, அப்படி ஒன்றா இருக்கலாம். நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கிறது இன்னும் தெரியாது. ரெக்வஸ்ட்டுங்கிறது நான் இன்டர்நெட்டில் பண்ணுற எல்லாமே ரெக்வஸ்ட் தான். அப்போது இந்த சர்வ்லெட் என்ன பண்ணும் தெரியுமா? இவர் கேட்டிருக்கிற இந்த ஹெச்டிஎம்எல் ரெக்வஸ்ட்டுக்கு எந்த ஃபைலை ரெஸ்பான்ஸாக அனுப்பணும், இந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கணும்ல, அந்த அதெல்லாம் டைனமிக்காக இருக்குங்கிறதுக்காக தானே ஒரு வெப் கண்டெய்னர் வச்சுருக்கோம். அந்த வெப் கண்டெய்னருக்குள்ளே இப்படியே சர்வ்லெட்ஸுங்கிறது ஜாவா ஃபைல்ஸ் தான், அதை வச்சுருப்பாங்க. அப்படி வாங்கி அந்த ரெஸ்பான்ஸை அனுப்பும். ப்ராப்பராக எந்த ஆள்கிட்ட போய் இதை கேட்கணும், டிபியில் கனெக்ட் பண்ணணுமா, டிபியில் கனெக்ட் பண்ணால் என்ன க்வெரி எக்ஸிக்யூட் பண்ணணும், இதெல்லாம் பார்த்து அந்த ரெஸ்பான்ஸை நமக்கு அனுப்புகிற வேலையை செய்கிறது யார்? இந்த சர்வ்லெட். இவர் சர்வர் சைடு ரன் ஆகிற ஒரு ஜாவா அப்ளிகேஷனாக இருக்கிறதுனால இவருக்கு சர்வ்லெட்டுன்னு பேர். இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது? அப்படி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லைன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிங்காரம் வீரா இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் இருக்குது. நாங்கள் மூணு பேருமே இன்றைக்கி காலையில் எஸ்பிஐயோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறோம். மூணு பேருமே ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுவோமா? இல்லை. அப்போ அதுவே ஒரு டைனமிக் ரெக்வஸ்ட். என்னோடய அக்கௌண்ட்டை எனக்கு காட்டுங்கன்னு கேட்குறது ஒரு டைனமிக் ரெக்வஸ்ட். மூணு பேருமே ஒரே ரீசனுக்காக தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுவோமா? இல்லை. நான் யாருக்காவது பணம் அனுப்பலாம், இல்லை எனக்கு யாராவது ஒருத்தர் பணம் அனுப்பியிருக்கேன் செக் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அவர் ஏதாவது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம், வேறு வேறு ரீசன்ஸ்னால இருக்கலாம். அப்போது இந்த ஒரே ஒரு சர்வ்லெட் மூணையுமே ஹேண்டில் பண்ணுமா? ஒரு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்கலாம், ஒரு என்ன சொல்கிறது பேலன்ஸ் செக் பண்ணுறது இருக்கலாம், கரெக்டாக நான் இன்னொருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம், அதை கூகுள் பேயில் பண்ணலாம், யூபிஐ மூலமாக ஏதோ ஒன்று பண்ணலாம், இந்த மாதிரி எதுலையாவது ஒன்றில் பண்ணலாம். அப்போது மூணு பேருமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டை தான் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மூணு பேருக்குமே ஒரே சர்வ்லெட் போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. அப்போ உண்மையிலேயே ஒரு வெப் கண்டெய்னருக்குள்ளே எவ்வளோ சர்வ்லெட்டுங்க இருக்கும்? சர்வ்லெட்டுங்கிறது ஒரு ஜாவா ஃபைல் அப்படின்னா நிறைய சர்வ்லெட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சர்வ்லெட்டாக 50 சர்வ்லெட், 100 சர்வ்லெட், இந்த மாதிரி நிறைய சர்வ்லெட்ஸ் இருக்கும். சரி, இப்போ நிறைய சர்வ்லெட்ஸ் இருக்குன்னா இப்போ நான் இந்த இடத்துல புள்ளி இப்படி டப்பா வரைகிறதுக்கு பதிலாக அந்த வெப் கண்டெய்னரில் சும்மா இப்படி புள்ளி புள்ளியாக வச்சுக்கிறேன். இவ்வளோ இப்படி இவ்வளோ சர்வ்லெட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய புள்ளி புள்ளியாக வச்சுக்கேன். இப்போ அடுத்து என்ன டவுட் வரும்? இப்போ நிறைய சர்வ்லெட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், இப்போ உங்களோட டவுட்டை சொல்லுங்கள். இப்போ ஒரு டவுட் வரணும் இந்த இடத்துல. நிறைய சர்வ்லெட்ஸ் இருக்குது, சர்வ்லெட்ஸோட வேலை என்ன? சர்வ்லெட்ஸோட வேலை என்ன? ரெஸ்பான்ஸ் வந்து என்னன்னு கரெக்ட்டா கொடுக்கணும். எதுக்கான ரெஸ்பான்ஸ்? வர்ற டைனமிக் ரெக்வஸ்ட்க்கான ரெஸ்பான்ஸ். அப்போ இப்படி நிறைய சர்வ்லெட் இருந்ததுன்னா எந்த சர்வ்லெட் கால் ஆகும்?
நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே ஒரு 50 சர்வ்லெட் இருக்குது. 50 சர்வ்லெட்டுங்கிறது 50 ஜாவா ஃபைல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 ஜாவா ப்ரோக்ராம் இருக்குது, 50 ஜாவா கிளாஸ் இருக்குது. இந்த 50 ஜாவா கிளாஸில் எந்த ஜாவா கிளாஸ் உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கான ஜாவா கிளாஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்வி சரியா? கீவேர்டு கீவேர்டு வச்சு, கீவேர்டு எல்லாம் ஹெச்டிஎம்எல்குள்ளே இருக்குது. நீங்கள் அனுப்புறது ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டுங்க. ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டுங்கிறது நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒன்று அனுப்புறீங்க, அது ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல், கரெக்டா? அப்போ அதுலேருந்து எப்படி கீவேர்டை எடுப்பீங்க? கீவேர்டை எடுத்து எந்த எப்படி கீவேர்டை என்ன பண்ணுவீங்க? இந்த கீவேர்டுக்கு இந்த ஜாவா கிளாஸ்னு எப்படி பாஸ் பண்ணுவீங்க? சரி, ஒரு கீவேர்டு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ சிங்காரம்னு இருக்குது, சிங்காரம்ங்கிறது ஒரு கீவேர்ட், முத்துராமலிங்கம்ங்கிறது ஒரு கீவேர்ட், வீராங்கிறது ஒரு கீவேர்ட், மூணும் தனித்தனி கீவேர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கீவேர்டுக்கு எந்த ஜாவா கிளாஸ்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த கேள்வி கரெக்டா? எஸ் சார். அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த இடத்துல தான், அப்போ இந்த மாதிரி நிறைய சர்வ்லெட்ஸ் இருக்குது, அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான். அப்போ எந்த எந்த ரெக்வஸ்ட்டுக்கு எந்த சர்வ்லெட்டுன்னு சொல்லணும், அதுக்கு ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கு வெப் டாட் எக்ஸ்எம்எல்னு பேர். எக்ஸ்எம்எல் ஃபைல் இந்த ஹெச்டிஎம்எல்லேருந்து வர ரெக்வஸ்ட்டை பார்த்து, ஓகே இவர் இதை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, இந்த ரெக்வஸ்ட்டுக்கு இந்த ஜாவா ஃபைல், இனிமேல் ஜாவா ஃபைல்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், இந்த ரெக்வஸ்ட்டுக்கு இந்த சர்வ்லெட், இந்த ரெக்வஸ்ட் கேட்டு வந்தார்னா இந்த சர்வ்லெட். ஒருத்தர் போய் கான்டாக்டர்ஸை கிளிக் பண்ணியிருப்பார், கான்டாக்டர்ஸ் கேட்டால் என்ன கொடுக்கணும், அப்போ அதுக்கான சர்வ்லெட். ஒருத்தர் போய் அபவுட்டர்ஸ் பேஜை கிளிக் பண்ணியிருப்பார், அப்போ அபவுட்டர்ஸை கிளிக் பண்ணால் எந்த சர்வ்லெட். அந்த சர்வ்லெட் என்ன பண்ணும், கரஸ்பாண்டிங் ஹெச்டிஎம்எல் ஃபைலை எடுத்துக்கொண்டு வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். இது புரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எதுவும் சந்தேகம் இல்லை. அப்படி சந்தேகம் இல்லைன்னா இப்போ வாங்க நம்ம போய் நெட்டில் போயிட்டு வெப் டாட் எக்ஸ்எம்எல் சாம்பிள் அப்படின்னு, இப்போ நான் உங்ககிட்ட வெப் டாட் எக்ஸ்எம்எல் தானே சொல்கிறேன், வெப் டாட் எக்ஸ்எம்எலுக்கு ஏதாவது ஒரு சாம்பிள் ஃபைலை பார்ப்போம், பழசாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷனுக்காக தானே. டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டரே போட்டிருக்காங்களா பார்க்கலாம். அஃபிஷியல் சைட்டே போதுமானது இந்த வரைக்கும் பாருங்கள். ஃபில்டர்லாம் கொடுத்துருக்காங்களா? இன்டர்நெட் சரி, நான் ஈஸியான ஒன்று எடுத்துக்கிறேன். இது ரொம்ப பெருசாக எடுத்துருக்காங்க, இங்கே பாருங்களேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபாலோவிங் இஸ் எஸ் இதுதான் அஃபிஷியல் சைட், அதனால் அஃபிஷியல் சைட்லேருந்தே ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். ஏப்பா பெரிய ஃபைலாக இருக்குது, நமக்கு வேணுங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ பெருசில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபில்டர்லாம் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணலை. டிஸ்பிளே நேம், டிஸ்ட்ரிபியூட்டபிள் ஃபில்டர், இதெல்லாம் ஃபில்டர் மேப்பிங்லாம் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வெப் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல். இந்த மேலே இந்த க்வெஸ்டின் மார்க்கில் இருக்கிறது இதெல்லாத்தையும் விட்டுருங்க, சரியா? இதெல்லாத்தையும் விட்டுருங்க, இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். இந்த வெப் ஆப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் பார்த்தா போதும். இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் என்ன பண்ணுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் என்ன பண்ணும்? கொடுக்குற டைனமிக், கரெக்ட், கொடுக்குற டைனமிக் ரெக்வஸ்ட்டை எந்த ஒரு ரெக்வஸ்ட் வருது, இந்த ரெக்வஸ்ட்டுக்கு எந்த சர்வ்லெட் எந்த ஜாவா ஃபைலை கால் பண்ணணும், அந்த ஜாவா ஃபைல் தான் போய் ஹெச்டிஎம்எல் ரெஸ்பான்ஸை திரும்ப கொடுக்க போகுது. அந்த கதையை மறந்துடாதீங்க, திரும்ப வேணாலும் சொல்கிறேன். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த ரெக்வஸ்ட்டுக்கு எந்த சர்வ்லெட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நிறைய சர்வ்லெட்ஸ் இருக்கும்போது என்னங்கிறதான் இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் பார்க்குறோம். அப்போ இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்கிற பேரெல்லாம் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். இங்கே சர்வ்லெட் நேம்னு இருக்கா, இதுதான் என்னோடய. இப்போ வந்து யாராவது ஒருத்தர் அபவுட்டஸ் பேஜ் கேட்டு வந்தார்னா, நான் சும்மா அபவுட்டஸ் ஒரு வெப்சைட்டில் அபவுட்டஸ் பேஜ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருப்பேன், அபவுட்டஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு எப்படி எக்ஸப்ஷன் கிளாஸஸ்லாம் படிக்கும்போது எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் முடியுமோ, எப்படி த்ரெட் கிளாஸ்லாம் படிக்கும்போது த்ரெட்டு த்ரெட்னு முடியுமோ, அது மாதிரி சர்வ்லெட் கிளாஸ் எல்லாத்தையும் சர்வ்லெட் சர்வ்லெட்னு முடிச்சிருப்பாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் ஜஸ்ட்டு பேக்கேஜ் நேம்ஸ், சரியா? இப்போ நம்ம பேக்கேஜ்லேயே நம்ம வச்சுக்கிறது தான் நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அபவுட்டஸ் இந்த இடத்துல என்னோடய சர்வ்லெட் கிளாஸ் ஜாவா சர்வ்லெட்டுங்கிறது ஒரு ஜாவா கிளாஸ்னு தானே சொன்னேன், அபவுட்டஸ் சர்வ்லெட் அப்படின்னு வச்சுருப்பேன். இதுதான் வந்து நான் வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல ஒருத்தர் அபவுட்டஸ்ன்னு கேட்டு வந்தார்னா நான் எந்த கிளாஸ்ன்னு சொல்லணும், அவ்வளோதான், எந்த கிளாஸ்ன்னு சொல்கிறதுக்கான பாயிண்ட், சரியா? லோட் ஆன் ஸ்டார்ட் அப் என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன்.
அதுக்கடுத்து ஒருத்தர் இல்லை அபவுட் அஸ் கேட்டு வரல, ஒருத்தர் காண்டாக்ட் அஸ் கேட்டு வந்திருக்கார். என்னோடய வெப்சைட்டில் காண்டாக்ட் அஸ் கேட்டு வந்திருக்காருன்னா, ஓகே நீங்கள் காண்டாக்ட் அஸ் கேட்டு வந்திருக்கீங்களா, அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு சவுலட் வச்சுருக்கோம். இவங்களும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான பேராக கொடுத்துருக்காங்க. காண்டாக்ட் அஸ் சவுலட் எங்கக்கிட்ட இருக்குது. புரியுதா? இப்படி ஒவ்வொரு ஒரு ஒரு வெப் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலில் எந்தெந்த ரெக்வஸ்ட்டுக்கு எந்தெந்த சர்வ்லெட் அப்படின்னு எழுதிடணும். அப்படி எழுதிட்டு இப்போ அபவுட் டெஸ்ட்னு வந்திருக்காரு. இந்த அபவுட் டெஸ்ட்டுங்கிறது சும்மா நம்ம வச்சுக்கிற பேர், சர்வ்லெட்டுக்கு நம்ம வச்சுக்கிற, இங்கே மேப் பண்ணுறதுக்கு வச்சுக்கிற பேர். அவர் எங்கேருந்து வருவார்? ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல்லேருந்து தானே வருவார். ரெக்வஸ்ட் எங்கேருந்து வரும் உங்களுக்கு? ஒரு ஹெச்டிஎம்எல் வெப் பேஜிலேருந்து தானே வரும். அதனால் அதுக்கு கீழே சர்வ்லெட் மேப்பிங்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. இப்போ நான் மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ரெண்டு எடுத்துக்கிட்டேன், மீதி எதுவுமே. இது மாதிரி நிறைய சர்வ்லெட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேப் பண்ணுவாங்க. என்ன மேப் பண்ணுவாங்க? இப்போது அவர் என்ன கேட்டு வந்தார்? காண்டாக்டஸ். அப்போ காண்டாக்டஸ் சர்வ்லெட்டுக்கு நான் எந்த பேஜை டிஸ்பிளே பண்ணணும்? காண்டாக்டர் சர்வ்லெட்னு கேட்டு வந்தாருன்னா, ஸ்லாஷ் காண்டாக்ட் நம்மக்கிட்ட ஒரு பேஜ் இருக்குங்க, அதை டிஸ்பிளே பண்ணிடுங்க. அபவுட் சர்வ்லெட்னு வந்தால் அந்த சர்வ்லெட்டையும் ஹெச்டிஎம்எலையும் இப்போ மேப் பண்ணுறது. ஏன்னா சர்வ்லெட் போய் ஒரு ஹெச்டிஎம்எல் ரெஸ்பான்ஸை திரும்ப அனுப்பணும், அப்படி தானே? நான் சொல்கிறது புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. திரும்ப சர்வ்லெட் போய் ஒரு அபவுட்டஸ் பேஜை திரும்ப அனுப்பணும். அந்த பேஜ் தான் இது. இந்த ஸ்லாஷ் அபவுட்டஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த இடத்துல ஸ்லாஷ் இருக்குல்ல, ஸ்லாஷ் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இப்படி இருக்குல்ல, நீங்கள் இங்கெல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஸ்லாஷ் வெப்சைட்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் இருக்குல்ல, அதுதான். சரியா? இப்போ இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது? வெப் டாட் எக்ஸ்எம்எலோட இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வெப் டாட் எக்ஸ்எம்எல் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் ஸ்ப்ரிங் எம்விசிக்குள்ளே போகலை. முதல்ல சர்வ்லெட்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் என்ன சந்தேகம் இருக்குது? சார், ஒரே டைமில் நிறைய பேர் அனுப்புனா எப்படி சார் அது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க? நிறைய செஷன்ஸ், அது தனித்தனியாக ஒவ்வொரு யூசருக்கும் தனித்தனி செஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, அது தனியாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம முதல்ல சிம்பிளாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இது புரிஞ்சிருச்சுன்னா இதை எப்படி மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுறது, சைமல்டேனியஸாக எப்படி பண்ணுறது, அதுக்கெல்லாம் மல்டி த்ரெட்டிங்லாம் யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட்டாகவே சர்வர் அதை கொடுக்கும் மல்டி த்ரெட்டிங்கெல்லாம். நம்ம அதுக்காக பெரிய கான்ஃபிகரேஷன் ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டோரி திரும்ப நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஹெச்டிஎம்எல் ரெக்வஸ்ட் வருது, இந்த ஸ்டோரியை இங்கே எழுதுகிறேன், எழுதுகிற ஸ்டோரி புரியுதான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்வருக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்க. இதே மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் வரலாம். அதனால் அது சர்வருக்கு போகுது, இந்த கண்டென்ட் சர்வருக்கு போகுது. சர்வர் அதை வெப் கண்டெய்னருக்கு அனுப்புது. வெப் கண்டெய்னருக்கு உள்ளே நிறைய சர்வ்லெட்ஸ் இருக்குது. அப்போ நிறைய சர்வ்லெட்ஸ் இருக்குன்னா, இப்போ வந்திருக்கிற ரெக்வஸ்ட்டுக்கு எந்த சர்வ்லெட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை தான் வெப் டாட் எக்ஸ்எம்எல் இருக்குது. அந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் நீங்கள் அனுப்புகிற ரெக்வஸ்ட் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற சர்வ்லெட்டை எடுத்து வைக்கும். அப்படி எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் சர்வ்லெட் மேப்பிங். இந்த சர்வ்லெட் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை கொடுக்கும். அதான் யூஆர்எல் பேட்டர்ன். இந்த யூஆர்எல் பேட்டர்ன்னு எழுதுறது ஸ்லாஷுக்கு அப்புறமா இருக்கிறது உங்களோட யூஆர்எல்ல இருக்கிற பேட்டர்ன். இந்த ஸ்லாஷுக்கு அப்புறமா இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இருக்குல்ல, அதான் யூஆர்எல் பேட்டர்ன். இப்படி நிறைய அவங்க நிறைய சர்வ்லெட்ஸ் வச்சுருந்தாங்க, அதனால் நிறைய சர்வ்லெட் மேப்பிங் கொடுத்துருக்காங்க. நம்ம எத்தனை வச்சுருக்கோமோ அத்தனை நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இவ்வளோ தான், ரெண்டு மூணு தான் வச்சுருக்கோம். அபவுட்டஸ் காண்டாக்டர்ஸ் தான் வச்சுருக்கோம். அப்படின்னா அபவுட்டஸ் காண்டாக்டர்ஸ்க்கு ஒரு சர்வ்லெட்டும், அந்த சர்வ்லெட் கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த சர்வ்லெட் எதை மேப் பண்ணுது, எந்த ரெக்வஸ்ட்டை எந்த யூஆர்எல்ல மேப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அவ்வளோதான். இதில் இன்னொன்று ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது, எதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த லோட் ஆன் ஸ்டார்ட்அப். லோட் ஆன் ஸ்டார்ட்அப்னு கொடுத்துட்டிங்கன்னா, இங்கே என்ன சர்வ்லெட் கொடுக்குறீங்களோ அது ஃபஸ்ட்டு லோட் ஆகும். உங்களோட வெப்சைட் லான்ச் ஆகும்போது ஃபஸ்ட்டு எந்த பேஜ் வரணும், ஃபஸ்ட்டு காண்டாக்டஸா அபவுட்டஸா அப்படிங்கிறதுல இங்கே லோட் ஆன் ஸ்டார்ட்அப்பில் ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு வரும். இந்த மாதிரி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், இதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அப்போ வெப் டாட் எக்ஸ்எம்எல் புரிஞ்சிருச்சா? சரி, சரியா? இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல்லையே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறது வெப் டாட் எக்ஸ்எம்எல் பை தியரி. இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் என்னது, இதை நான் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு என்ன பேருனா டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர் அப்படின்னு பேர். ஏன்னா எந்த ரெக்வஸ்ட், எந்த ரெஸ்பான்ஸை போய் சர்வருக்கு, சர்வர்லேருந்து கிளையண்ட்டுக்கு டிப்ளாய் பண்ணணும்,
அப்படிங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல இவர் இருக்கிறதுனால இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கு டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர்னு பேர். சரி, பொதுவாக இது எங்கே இருக்குன்னா ப்ராஜெக்டில் வெப்இன்ஃப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நான் இது இப்போ நம்ம பண்ணுவோம், ஸ்ப்ரிங்லேயும் பண்ணுவோம், பண்ணும்போதே இதை காமிக்கிறேன். சரி, அந்த மாதிரியான இடத்துல இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ் இருக்கும். சரி, இதோட ஓவர். இப்போது வெப் டாட் எக்ஸ்எம்எல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்? சரி, சர்வ்லெட்டுங்கிறது என்ன சொன்னேன் உங்ககிட்ட? வாட் இஸ் சர்வ்லெட்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா வாட் இஸ் சர்வ்லெட்? யாருமே சொல்ல மாட்டீங்களா? சர்வ்லெட்ங்கிறது ஒரு ஜாவா ஃபைல் சார். நம்ம கொடுக்குற டைனமிக் ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் வச்சு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். பெர்ஃபெக்ட். எங்கே இருக்கும் சர்வ்லெட்? ஒரு சர்வரில் கண்டெய்னரில். வெப் கண்டெய்னரில் இருக்கும். அப்போ நான் அந்த இப்போ நீங்கள் ஜாவா ஃபைல்னு தானே சொல்கிறீங்க, இல்லை அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும், கண்டிப்பாக அதை பார்க்க முடியும். எப்படி பார்க்குறது? வாங்க இதில் போய் நம்மளே சாம்பிள் சர்வ்லெட் ப்ரோக்ராம் சிம்பிளாக சரி சிம்பிள் சர்வ்லெட் ப்ரோக்ராம் இன் ஜாவா. ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறோம், நோ ப்ரோக்ராம் டுட்டோரியல் பாயிண்ட்ஸில் எடுக்கனாலும் எடுக்கலாம். எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஒரு வேளை இதில் நல்லா இருக்கா பார்ப்போம், இல்லைனா நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தாங்க, சும்மா இதை எடுத்துக்கிட்டேன். அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல, நான் தனியாகவே நம்ம ஒரு வேளை ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நம்ம தனியாக எழுதிக்கலாம். ஒரு சர்வ்லெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். சர்வ்லெட் பொதுவாக ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை திரும்ப கொடுக்கும். சர்வ்லெட்டோட வேலை ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை வாங்கணும், ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை கொடுக்கணும். இதுதான் சர்வ்லெட்டோட வேலை. அதனால் இவங்க டேட் சர்வ்லெட்னு எழுதியிருக்காங்களா, நம்ம இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? அபவுட் அஸ் சர்வ்லெட்னு நம்ம எழுதியிருந்தோமா, அபவுட் அஸ் கான்டாக்டர்ஸ்னு எழுதியிருந்தோமா, அபவுட் அஸ் சர்வ்லெட் எக்ஸ்டென்ஸ் ஹெச்டிடிபி சர்வ்லெட். ஹெச்டிடிபி சர்வ்லெட் டிஃபால்ட்டாக இருக்கிற கிளாஸ், அதாவது வெப் அப்ளிகேஷனில் ஹெச்டிடிபி சர்வ்லெட்டோட சப் கிளாஸாக தான் இதை க்ரியேட் பண்ணுவோம். இதுதான் சர்வீஸ் மெத்தட். இந்த சர்வீஸ் மெத்தடு தான் கெட்டுன்னு சொல்லுவாங்க, டூ கெட் டூ போஸ்ட் இதெல்லாம் இங்கே தான் போடுவோம். டூ கெட்டுன்னு கொடுப்போம், டூ போஸ்ட்னு கொடுப்போம். இதுதான் சர்வீஸ் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த சர்வீஸை தான் இந்த சர்வ்லெட் எனக்கு கொடுக்குது. என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். எந்த சர்வ்லெட்டுமே ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டரை வாங்கணும், ஒரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை கொடுக்கணும். அப்படி ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் வாங்கும்போது சர்வ்லெட் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகலாம். அதாவது சர்வ்லெட் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம், ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லைனா இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகலாம். அது தனி ஸ்டோரி. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இதை புரிஞ்சுக்கிட்டது. எப்போவுமே ஒரு சர்வ்லெட் கண்டிப்பாக ஹெச்டிடிபி சர்வ்லெட்டையோ இல்லை ஜென்ரிக் சர்வ்லெட்டையோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும். அந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட்டை வாங்கும், ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை வாங்கி ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அவ்வளோதான். சரியா? இவ்வளோதான் மொத்தமான வேலை. இப்போ இந்த கண்டென்ட்டெல்லாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இவங்க எழுதியிருக்கிறதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நம்மளோட ஓன் கண்டென்ட் எழுதிக்கலாம். நான் இப்போ என்ன முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜாவாவில் தானே பண்ணோம், கால்குலேட்டர் ஆடிங் டூ நம்பர்ஸ், மல்டிப்ளையிங் டூ நம்பர்ஸ், இப்படி தானே கோர் ஜாவாவில் பண்ணோம். அதே மாதிரி நான் ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ் வச்சுருக்கேன். அந்த ஹெச்டிஎம்எல் பேஜில் நான் ரெண்டு நம்பர் கொடுக்க போகிறேன். அந்த ஹெச்டிஎம்எல் பேஜில் ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கேன். ரெண்டு பாக்ஸ் வச்சுட்டு இங்கே ஆடுன்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன். ஆடுங்கிறத கிளிக் பண்ணால் எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் என்னங்கிறத காமிக்கணும். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்போ என்னோடய ரெக்வஸ்ட்டில் நான் என்னென்னலாம் அனுப்புவேன்? நம்பர் ஒன்று அனுப்புவேன், நம்பர் டூ அனுப்புவேன். கரெக்டாக? நம்பர் ஒன் என்னென்னு கேட்பேன், நம்பர் டூ என்னென்னு கேட்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த இடத்துல அதுக்கான கோடு எழுதுவாங்க. எப்படி? உங்களுக்கு இந்த இடத்துல நம்பர் ஒன்று வேணும். அப்போ இன்டீஜர் ஜாவா கோடு தானே, இன்டீஜர் நம்பர் ஒன் எங்கேருந்து வேணும்? ரெக்வஸ்ட். ரெக்வஸ்ட் டாட்டுன்னு வச்சிங்கனாலே இது வந்து ரெக்வஸ்ட். இந்த ரெக்வஸ்ட்டில் உங்களுக்கு என்ன பேராமீட்டர் வேணும், கெட் பேராமீட்டர் அப்படின்னு கொடுத்து அந்த பாக்ஸோட பேர். இந்த பாக்ஸுக்கு ஹெச்டிஎம்எல் டெவலப்பர் ஒரு பேர் வச்சுருப்பார், இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பார், அந்த பேர். அதெல்லாம் எப்படி என்னங்கிறதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா? இதை நான் N1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஹெச்டிஎம்எல் பேஜில் அடுத்த பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் ஈஸியான விஷயம். நீங்கள் ஹெச்டிஎம்எல் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணாலே எப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நேம் கொடுப்பாங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டையும் வாங்கி வச்சோம். ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். இன்டீஜர் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ. அவ்வளோதான், இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்வீஸ்க்கு தான் அபவுட்டஸாக, நான் அபவுட்டஸ்க்குள்ளே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நம்ம பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. சும்மா சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. இதை ப்ரிண்ட் பண்ணணுன்னா
இந்த இடத்துல system.out.println-ல out.println of result. ஏன் system.out. இல்லைனா சிஸ்டம்னு கொடுத்தீங்கன்னா கன்சோலில் பிரிண்ட் ஆகும். எனக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆக வேண்டாம். எங்கே பிரிண்ட் ஆகணும்? HTML-ல போய் பிரிண்ட் ஆகும். அப்படிங்கிறதுக்கு இந்த out.println. இங்கே என்ன out.println கொடுக்குறீங்களோ அது போய் HTML-ல போய் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். இது ஒரு சாம்பிள். நீங்கள் அதாவது பார்த்து பயப்படக்கூடாது. ஒரு சர்வ்லெட்னா என்ன, ஐயோ எது அந்த வார்த்தையே எனக்கு தெரியாதுங்க அப்படின்லாம் இனிமேல் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? அப்போ நீ ஓகே புரியுது சார். ஓகே, இப்போ எனக்கு இதில் ஒரு சந்தேகம். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னா, நீங்கள் இது வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ப்ரௌசரில் போய் இது அவுட்புட் வருங்கிறீங்க. ஓ, ப்ரௌசரில் அவுட்புட் வரும்னா ப்ரௌசரில் வர்ற அவுட்புட்டை நான் வந்து அழகாக கொண்டு வரலாமே. இப்போ இந்த சைட்டெல்லாம் பார்க்குறோம், இந்த சைட்லாம் இப்படி லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கெல்லாம் இப்படி டிசைன்ஸ்லாம் ஃபாண்ட்டெல்லாம் இங்கெல்லாம் இதை பெரிய ஃபாண்ட் ஆக்கியிருக்காங்க, இதை போல்ட் ஆக்கியிருக்காங்க, இந்த மாதிரி எக்கச்சக்க வழி பண்ணி வச்சுருக்காங்களே. அப்போ இது மாதிரி நான் எப்படி பண்ணுறது? வெறுமனே பிரிண்ட் எல்லன்னு கொடுத்தா நான் டிசைனே பண்ண முடியாதே. இந்த சந்தேகம் கரெக்டு தானே? அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த இடத்துல அவுட் டாட் பிரிண்ட்எல்என்லேயே ஹெச்டிஎம்எல் கூட உள்ளே எழுதிடுவாங்க. அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இப்படியே டபுள் கோட்ஸ்லேயே ஹெச்டிஎம்எல். உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் தெரியும்னா ஹெச்டிஎம்எல் ஹெட்டு பாடி டைட்டில் இந்த கோடு எல்லாத்தையும் இது உள்ளே எழுதிடுவாங்க. இப்படியே எழுதிடுவாங்க. இதே மாதிரி அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எனக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டுக்கு முன்னாடி எனக்கு போல்ட் ஆகணும் அப்படின்னா பீன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா டபுள் கோட்ஸில் இந்த இடத்துல பீனு கொடுத்து எனக்கு இதை போல்டு பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதோட கலர் டெக்ஸ்ட் கலரை மாற்றணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கா, டெக்ஸ்ட்டுக்கு கலர்னு ஒன்று இருக்கா, எனக்கு டெக்ஸ்ட்டு கலர் ப்ளூ கலரில் வேணும் ரெட் கலரில் வேணும்னா அதை எப்படி ரெட்டுன்னு கொடுங்க. இப்படி மாற்றிடுவாங்க. இப்படி கொடுக்கணும். எப்படி ஹெச்டிஎம்எல்ல எனக்கு எப்படி அவுட்புட் வேணுங்கிற அந்த ஹெச்டிஎம்எல் கோடை இந்த அவுட் டாட் பிரிண்ட்எல்என்க்குள்ளே நான் இப்படி கொடுக்கணும். இதுதான் சர்வ்லெட் பண்ணுற வேலை. சர்வ்லெட்டில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து டிசைனாக வேணும். ஏன்னா சர்வ்லெட் தானே போய் ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டை போய் டிஸ்பிளே பண்ண போகுது, அதாவது அந்த ரெக்வஸ்ட் வாங்கி ரெஸ்பான்ஸாக கொடுக்க போகுது. அந்த ஹெச்டிஎம்எல் கோடை இது உள்ளே எழுதிடுவாங்க யூஸ்வலாக. இது வரைக்கும் சொன்னதில் எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? அப்படி சந்தேகம் இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த சர்வ்லெட்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, இது முதல் கேள்வி. இப்படி எப்பவுமே ஹெச்டிஎம்எலாக தான் இருக்குமா? இப்போ நான் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணணும்னு நினைப்பேன், அதெல்லாம் அப்போ எப்படி டவுன்லோட் ஆகும் அப்படின்னா, சர்வ்லெட்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக ஹெச்டிஎம்எலாக தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் போவீங்க, எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க, ஜாவா டவுன்லோட் பண்ணுவீங்க, ஹெச்டிஎம்எலாவாக ரெஸ்பான்ஸ் வருது? ஒரு இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் ஆகுது, சில சமயத்தில் எக்ஸல் ஃபைலில் டவுன்லோட் பண்ணுவோம். அப்போ சர்வ்லெட்டோட ரெஸ்பான்ஸ் எப்பவுமே ஹெச்டிஎம்எல் தானா அப்படின்னு கேள்வி கேட்டால், இல்லை. சர்வ்லெட்டோட ரெஸ்பான்ஸ் விதவிதமாக இருக்கலாம். விதவிதமான எப்படி எப்படிலாங்க இருக்கலாம், ஹெச்டிஎம்எலாக இருக்கலாம், ஜேசன் ஃபைலாக இருக்கலாம், எப்படி நிறைய ஃபார்மேட்டில் இருக்கலாம். சரியா, எக்ஸ்எம்எலாக கூட நம்ம வந்து ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம். அது ஹெச்டிஎம்எலாக இருக்கலாம், ஜேசன் ஃபைலாக இருக்கலாம், எக்ஸ்எம்எல் ஃபைலாக இருக்கலாம், இப்படி என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணலாம். சரி, அடுத்து இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இந்த ஹெச்டி இங்கே கூட ஓரளவு இந்த இந்த லைன்லலாம் எந்த டிஃபிகல்ட்டியுமே நான் ஃபீல் பண்ணலை. இதில் லைட்டாக கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. ஐயோ, ஹெச்டிஎம்எல் கோட் நம்ம ஹெச்டிஎம்எல் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணலையே, ஹெச்டிஎம்எல் இல்லை நமக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்குது. இருந்தாலும் ஹெச்டிஎம்எல் ஈஸி, பிரச்சனை இல்லை, எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஆனால் எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா, எங்கெங்க இங்கே எழுதலையா, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. ஏன்னா எக்ஸ்எம்எல்லே புதுசு. எக்ஸ்எம்எல்ல நீங்கள் திடீர்னு சொல்கிறீங்க இதை விட்டுருங்கங்கிறீங்க, இதை விட்டுருங்கங்கிறீங்க, எதெல்லாம் விடணும் எதை சேர்த்துக்கணுங்கிறதே எனக்கு தெரியாது. நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? இப்போ அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்டயே வந்து வந்து கேட்டுகிட்டு இருக்க முடியும், இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலில் எதெல்லாம் வச்சுக்கணும் எதை விட்டுறணும்னு அப்படிங்கிற சந்தேகம் வர்றது கரெக்டாக? ஏன்னா நான் ஒரு ஜாவா டெவலப்பர், நான் வந்து எக்ஸ்எம்எல் டெவலப்பர் கிடையாது. அப்போ எக்ஸ்எம்எலை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நாலேஜ் எனக்கு இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது சரின்னு சொல்ல முடியாது. அப்படி தானே? சரி தானே?
அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்போ இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் பற்றின நாலேஜெல்லாம் ரொம்ப இல்லையே, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் முன்னாடி இப்போ நான் ஜாவா கோடெல்லாம் அடிக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்எம்எல் ஃபைலெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் பதிலாக தான் இப்போ இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் என்ன வேலை பண்ணுது? சிம்பிளாக இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் என்ன வேலை பண்ணுது? எந்த எக்ஸ்எம்எல் எந்த சர்வ்லெட்டுக்கு எந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை காட்டணும் அப்படின்னு சர்வ்லெட்டை மேப் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதானே. கான்டெக்டர் சர்வ்லெட் ஜாவா கிளாஸ்னா கான்டெக்ட்டுங்கிற பேஜை டிஸ்பிளே பண்ணுங்கள். அபவுட்டஸ் பேஜ் சர்வ்லெட் ஜாவா கிளாஸ்னா அபவுட்டஸ் ஹெச்டிஎம்எல் பேஜை டிஸ்பிளே பண்ணுங்கள். இதுதானே எக்ஸ்எம்எலோட வேலை. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? இப்படி எக்ஸ்எம்எல்ஏ இந்த மாதிரியான எக்ஸ்எம்எல்ஏ யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அபவுட்ட சர்வ்லெட் இருக்குல்ல, இதை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தானே இருக்குது. இந்த இடத்துலையே அனட்டேஷன் எழுதிடுவாங்க, இந்த இடத்துலையே வெப் சர்வ்லெட் அப்படின்னு கொடுத்து, வா இந்த அபவுட்டஸ் பேஜ் கேட்டாங்கன்னா நீ கடைசியாக டிஸ்பிளே பண்ண வேண்டியது அபவுட்டஸ் ஹெச்டிஎம்எல் பேஜ், வா மறந்துடாத அபவுட்டஸ் அப்படின்னு அபவுட்டஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு இதில் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் வெப் டாட் எக்ஸ்எம்எல் பற்றி ஒரியே பண்ண வேண்டாம். இது நல்லா இருக்குல்ல? இதுதான் அனட்டேஷன். இந்த அனட்டேஷன் பண்ணுறது வந்து எக்ஸ்எம்எல் அவாய்ட் பண்ணுறது தான், ஏன்னா அது கொஞ்சம் டிடிஎஸாக இருக்கும், அதெல்லாம் போய் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்எம்எலோட வேலையை இப்படி சிம்பிளாக முடிச்சிடுறது. இது ஈஸியாக இருக்கா இல்லை எக்ஸ்எம்எல் தான் பெட்டரா? கரெக்டாக இதுதான் ஈஸி. அதுக்காக தான் அனட்டேஷன் பற்றின நாலேஜுக்கு போகிறது, அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் சர்வ்லெட்ஸ். அப்போ சர்வ்லெட்டுங்கிறது பற்றின ஒரு ஓவர் வியூ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கரெக்டாக? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். பேசிக் மட்டும் தெரிஞ்சு. இது யாரும் யூஸ் பண்ணுறதுலாம் இல்லை, இப்போ சர்வ்லெட் ஜேஎஸ்பிலாம் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போலாம் ரெஸ்ட் ஏபிஐ, மைக்ரோ சர்வீசஸ் அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டாங்க. அதனால் இதை நம்மளுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. பின்னாடி ப்ராஜெக்டில் நம்மளே சர்வ்லெட் யூஸ் பண்ண மாட்டோம், ஜேஎஸ்பி யூஸ் பண்ணுவோம். ஜேஎஸ்பியே அவுடேட்டட். இப்போ இவ்வளோ நேரம் சர்வ்லெட் பற்றி பேசிட்டோம், ஆனால் சர்வ்லெட்டை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அப்போ சர்வ்லெட்டை ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ சர்வ்லெட்டை யூஸ் பண்ணாமல் சர்வ்லெட்டுக்கு அடுத்து எங்கே போனாங்கன்னா ஜேஎஸ்பி அப்படின்னு ஒன்றுத்துக்கு போனாங்க. சர்வ்லெட்டுங்கிறது சர்வ்லெட்ஸ் எங்கே இருக்குது? சர்வரில் தான் இருக்குது. இப்போ சர்வருங்கிறது தான் என்னது, இப்போ அப்பாச்சி டாம் கேட் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்குது. வெப்ஸ்பியர்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான, நிறைய பேர் யூஸ் பண்ணுறது அப்பாச்சி டாம் கேட்டு தான். இந்த மாதிரி வெப்ஸ்பியர் இருக்குது, நம்ம எனிவே இதெல்லாம் பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறோன்னா, ஏன்னா எம்படடாகவே அப்பாச்சி டாம் கேட்டை ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு வந்துடும், அதுவாகவே எடுத்துகிட்டு வந்துடும், நம்ம எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்குது, நம்ம எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? சரி, இப்போ இந்த சர்வ்லெட்டுங்கிறதே சர்வர் சைடு வெப் கண்டெய்னருக்குள்ளே இருக்குங்க, அதுதான் வந்து முடிவு பண்ணும் எந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது. ஆனால் அதில் சில ட்ராபேக்ஸ் இருந்தது, அதை ஓவர் கம் பண்ணி தான் ஜாவா ஜேஎஸ்பிங்கிறது ஜாவா சர்வர் பேஜஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ ஜாவா சர்வர் பேஜஸ் ஏன் கொண்டு வந்தாங்க, சரியா? இப்போ நான் வந்து இதை ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுதுன்னு பாருங்கள். இங்கே எழுதுகிறேன், பின்னாடி நம்ம வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம், முதல்ல ஒரு ஹெச்டிஎம்எல் ரெக்வஸ்ட் அனுப்ப போகிறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு ஹெச்டிஎம்எல் ரெக்வஸ்ட் அனுப்ப போகிறோம். அப்போ அதுக்கான ஒரு ஹெச்டிஎம்எல் கோடை எழுத போகிறேன், கேல்குலேட்டருக்கான ஒரு ஹெச்டிஎம்எல் கோட். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஹெச்டிஎம்எல் பாடியா, ஹெச்டிஎம்எல் பாடி டைட்டில், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். முக்கியமானது இந்த இடத்துல ஃபார்ம் ஆக்ஷன், சரியா? ஃபார்ம் ஆக்ஷன் தனித்தனியாக எழுதிக்க போகிறேன். இப்போ நான் எழுதுறது வந்து ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறது இல்லை ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது. நான் மல்டிப்ளைனா மல்டிப்ளைன்னு வச்சுக்கலாம், ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். ரெண்டு நம்பரை ஃபார்ம் ஆக்ஷன் வந்து மல்டிப்ளிகேஷன், ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். என்னோடய மெத்தட் வந்து கெட்டு வச்சுக்கலாம், போஸ்ட் வச்சுக்கலாம், பின்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு மெத்தட் கெட்டுன்னு இருக்குது, சரியா? ஒன்றும் கொடுக்கலனாலும் மெத்தட் ஈக்குவல்ஸ் கெட்டுன்னு கொடுக்கலனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ யூசர்கிட்ட வந்து நம்பர் வாங்க போகிறேன். அப்போது என்டர் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இங்கே தான் நான் வந்து ஒரு இன்புட் டைப் அப்படின்னு கொடுத்து, இப்போ இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட்டாக யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறேன். அந்த பாக்ஸுக்கு நான் நம்பர் ஒன் என் ஒன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் இந்த பாக்ஸுக்கு. இதுதான் என்னோடய ஹெச்டிஎம்எல் கோட், இப்படி பேர் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் போகணும், அதுக்கு பிரேக் பிஆர் கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் லைன் போயிட்டு அடுத்த நம்பர் வாங்க போகிறேன். இதுதான் நான் கொடுக்க போகிற ரெக்வெஸ்ட், சரியா? N2 அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுட்டேன். இவ்வளோதாங்க மொத்தமாக. கடைசியாக ஒரு சப்மிட் பட்டன், இந்த சப்மிட்னு கொடுத்தா தான் இந்த ஆக்ஷன் ட்ரிகர் ஆகும். நீங்கள் எப்போ சப்மிட் இன்புட் டைப் சப்மிட்னு கொடுக்குறீங்களோ அப்போ இந்த ஆக்ஷன் ட்ரிகர் ஆகும். எந்த ஆக்ஷன்னு பார்ப்போம். இந்த மேலே மல்டிப்ளைன்னு கொடுத்துருக்கேன்ல, அந்த ஆக்ஷன் ட்ரிகர் ஆகும். அவ்வளோதான், இன்புட் டைப் கொடுத்துட்டேன், ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் ஃபார்மில் எப்போ இந்த ரெண்டு ஃபீல்டை ஃபில் பண்ணி சப்மிட்னு கொடுத்தாலும் இந்த மல்டிப்ளைங்கிற ஆக்ஷன் கால் ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சுதா? HTML இதுதான் என்னோடய இன்புட் ரெக்வெஸ்ட், சரியா? நான் இதை மல்டிப்ளை மல் டாட் HTML அப்படின்னு நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம இதை சேவ் பண்ணியும் பார்க்கலாம். நம்மளே போய் இதை சேவ் பண்ணி எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். டெஸ்க்டாப் மல் டாட் HTML சேவ் பண்ணிக்கோங்களா. மல் டாட் HTML சேவ் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணியாச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். டெஸ்க்டாப் போயிட்டேன். டெஸ்க்டாப் போயிட்டு மல் எங்கெங்கே இருக்குது? MM மல் டாட் HTML இதோ இருக்கு. மல் டாட் HTML என்னங்க, ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஃபார்ம் ஆக்ஷன், ஏன்னா நான் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை இந்த இடத்துல. எனக்கு வந்து ரெண்டு, ஏன்னா நான் அதில் ஃபார்ம் ஆக்ஷன்லாம் எழுதி வச்சுருக்கேன்ல, அதனால் சுற்றிட்டே இருக்கேன் எனக்கு. சரி இருக்கட்டும், நான் ஃபார்ம் ஆக்ஷன்லாம் கொடுக்கல அப்படின்னா எனக்கு இது ரெண்டும் டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான், அந்த ஃபார்முக்குள்ளே இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால டிஸ்பிளே ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ இந்த HTML ஃபைலை நான் அனுப்ப போகிறேன். யாருக்கு அனுப்ப போகிறேன்? நான் கேல்குலேட்டருக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், அந்த வெப்சைட்டுக்கு அனுப்ப போகிறேன். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்பர்னு வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து எவ்வளோ பணம் கட்டுறீங்க இஎம்ஐன்னு வச்சுக்கோங்க, இங்கே நம்பர் ஆஃப் மந்த்ஸ் எவ்வளோ மாதம் கட்டுறீங்க, அது ரெண்டே எனக்கு மல்டிப்ளை பண்ணி அப்போ நான் இவ்வளோ வருஷத்தில் எவ்வளோ பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது தெரியணும். இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க, இதை மல்டிப்ளை பண்ணி எனக்கு சொல்லணும். இப்போ நான் சப்மிட்னு கொடுத்தோன்னே இந்த ஃபார்ம் போய் மல்டிப்ளைங்கிறத கால் பண்ணும். அப்போ மல்டிப்ளைன்னு கால் பண்ணுனா என்ன நடக்கணும், அதை அப்போ இந்த மல்டிப்ளைன்னு கால் பண்ணுனா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தான் நான் web.xml போய் பார்க்கணும். இந்த HTML ஃபைல் ரெக்வெஸ்ட்டாக வந்துச்சுன்னா எந்த சர்வ்லெட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் web.xml எல்லாம் பாடியெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதனால் எனிவே இதை பற்றி நமக்கு ஒரு இல்லை, இதெல்லாம் வச்சுருக்கேன், சரியா? இந்த இந்த கோடு வச்சுருக்கேன். இது போய் இப்போ என்ன பண்ணணும், web.xml போய் இதுக்கான சர்வ்லெட் வேணும். அப்போ சர்வ்லெட் web.xml தேடுறதுக்கு பதிலாக நம்ம எங்கே போய் தேடிடலாம்? எக்ஸ்எம்எல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்ரோச் நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அனடேஷன். அப்போது எந்த அனடேஷனில் இந்த மல்டிப்ளைங்கிறத எழுதியிருக்காங்க, எந்த சர்வ்லெட்டில் இந்த மல்டிப்ளைங்கிறத எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஒரு சர்வ்லெட் வச்சுக்கலாம். எப்படி சர்வ்லெட் வச்சுக்குவாங்க? அட் வெப் சர்வ்லெட் அப்படின்னு வச்சுக்குவாங்க. அட் வெப் சர்வ்லெட் இந்த பாருங்களேன், ஸ்லாஷ் ஆட், ஆடாக மல்டிப்ளையா, மல்டிப்ளை ஸ்லாஷ் மல்டிப்ளை அப்படின்னு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இங்கே இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கோம், மல்டிப்ளை தானே கொடுத்துருக்கோம், அதே நேம் இங்கே கொடுத்துக்கோங்க, சரியா? ஸ்லாஷ் மல்டிப்ளை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அப்படி மல்டிப்ளைனா என்ன பண்ணணும், அதுக்கான கோடை கீழே எழுதிடுவாங்க. பப்ளிக் கிளாஸ் மல்டிப்ளிகேஷன் சர்வ்லெட்டில், அதனால் சர்வ்லெட் சர்வ்லெட்னு முடிச்சுக்கணும். மல்டிப்ளிகேஷன் சர்வ்லெட், மறந்துடாமல் எக்ஸ்டென்ஸ் HTTP, இதெல்லாம் நம்ம எழுத வேண்டிய தேவையில்லை, நம்ம எக்லிப்ஸ்லாம் அதுவே சர்வ்லெட்டெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். நான் சும்மா எழுதி காமிக்கிறேன். இங்கே ஒரு சர்வீஸ் மெத்தட், பப்ளிக் வாய்ட் சர்வீஸ், அந்த சர்வீஸ் எதை வாங்குவோம், ஒரு HTTP சர்வ்லெட் ரெக்வஸ்ட்டையும் ஒரு HTTP சர்வ்லெட் ரெஸ்பான்ஸையும் வாங்குவோம். இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குல்ல, இன்னொரு பேஜில் எழுதி காமிக்கிறேன். அது ஒரு HTTP ரெக்வஸ்ட்டையும் ஒரு ரெஸ்பான்ஸையும் வாங்குவோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், சரியா? இந்த ரெக்வஸ்ட்டுக்கு ரெக்குன்னு பேர் பொதுவாக இந்த மாதிரியான பேர் வைப்போம், HTTP சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ் ரெஸ், இது ரெண்டையும் வாங்கிக்கும், ஆர்குமெண்ட்ஸாக வாங்கும். இப்போது இந்த ரெக்வஸ்ட்லேருந்து தான் எனக்கு தேவையான ரெண்டு நம்பர் கிடைக்க போகுது, இன்டீஜர் இஎம்ஐயா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன், இன்ஸ்டால்மெண்ட், இன்டீஜர் இன்ஸ்டால் இன்ஸ்டால்மெண்ட் ஈக்குவல்ஸ் டு, நல்லா பாருங்கள், என்னோடய ரெக்வஸ்ட்டில் இருந்து கெட் பேராமீட்டர்
get parameter of HTML ல எதில இருந்து உங்களுக்கு இந்த டேட்டா வேணும்? இந்த n1 ல அவர் ஏதோ ஒன்று என்டர் பண்ணியிருக்கார், அந்த டேட்டா தானே உங்களுக்கு வேணும். அப்போ இந்த இடத்துல ரெக்வெஸ்ட் ஆஃப் கெட் பேராமீட்டர் ஆஃப் n1, அப்போ அங்கே இருக்கிற வேல்யூ வந்து இங்கே வந்து உட்காந்துரும். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச், இதில் அந்த பேராமீட்டர் இப்படி இன்டீஜரெலாம் வராது. ஏன்னா ஹெச்டிஎம்எல்க்கு எப்படி தெரியும் ஜாவாவுக்கு நம்ம இதை இன்டீஜராக கொடுக்கணும், இல்லை ஜாவாவுக்கு இதை ஃப்ளோட்டாக கொடுக்கணும்னு ஹெச்டிஎம்எல்க்கு எப்படி தெரியும்? ஹெச்டிஎம்எல் நார்மலாக தான் கொடுக்கும், நீங்கள் தான் அதை பார்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட் டைப் காஸ்டிங் வர்றதை நான் டைப் காஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா அதே மாதிரி எத்தனை மந்த் அப்படிங்கிறதையும் அது n2 இருக்குது, அதையும் எடுத்துட்டேன். இப்போ இது ரெண்டும் எனக்கு இன்டீஜராக கிடச்சிருச்சு. இது ரெண்டும் கிடச்சதை எடுத்துகிட்டு போய் அப்போ நான் டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருப்பேன் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் இன்டூ மந்த்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். கால்குலேட் பண்ணி மறந்துடாமல் ப்ரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ ப்ரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்ட் வச்சு தான் அவுட்புட் ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ப்ரிண்ட் ரைட்டர் அவுட் ஈக்குவல்ஸ் டு இந்த இடத்துல எதுலேருந்து என்னோடய ரெஸ்பான்ஸில் கெட் ரைட்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது HTTP சர்வ்லெட் ரெஸ்பான்ஸில், அதை கொடுத்தோன்னா எனக்கு ஒரு ப்ரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, இந்த லைனை பற்றி இதை பின்னாடி வேண்டாம்னு சொல்ல போகிறோம். அதனால் இப்போ இந்த அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அவுட்புட் இந்த டோட்டலை ப்ரிண்ட் இந்த டோட்டலை ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் எங்கே ப்ரிண்ட் ஆயிரும்? ப்ரௌசரில் போய் ப்ரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே கொடுக்குறது ஆமாம் மல்டிப்ளைன்னு கொடுத்தோடனே மல்டிப்ளைக்கு வந்தோம், அந்த சர்வ்லெட்டுக்கு வந்தோம். அந்த சர்வ்லெட்டோட வேலை என்ன? இந்த ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸை பாஸ் பண்ணுறதுன்னு ரெஸ்பான்ஸை அது பாஸ் பண்ணிடுச்சு, இது ப்ரௌசருக்கு போயிடும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ நான் சொல்லியிருக்கிற வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படின்னா இப்போ எனக்கு இதில் சில சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம் இருக்குன்னா திரும்ப சேம் ஓல்டு ஸ்டோரி. அப்போ நீங்கள் திரும்பவும் இந்த இடத்துல இந்த டோட்டலாக அழகாக ப்ரிண்ட் பண்ண முடியாதா? எனக்கு வந்து ப்ரௌசரில் நடுவில் ப்ரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு பாப்பப் மாதிரி ப்ரிண்ட் ஆனால் இப்படி ப்ரௌசரில் போய் 10-20 ப்ரிண்ட் ஆனால் நல்லா இல்லை, ஒரு பாப்பப் மாதிரி வரணும். நான் இஎம்ஐ எவ்வளோன்னு சொல்லுவேன், மாதம் எத்தனை மாதம் கட்டுறேன்னு சொல்லுவேன், அப்போ எனக்கு ஒரு பாப்பப் வரணும், அந்த பாப்பப்பில் எனக்கு இந்த டோட்டல் வரணும், அது வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இந்த டோட்டலே ப்ரௌசரில் போய் கலர் மாறிக்கிட்டே இருந்து பிளிங்க் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெச்டிஎம்எல் ரிலேட்டட் வேலை எல்லாம், இல்லை அதில் போய் ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டட் வேலை எல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் இந்த அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என்க்குள்ளே நீங்கள் செய்யலாம், எந்த தப்பும் இல்லை. இந்த அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என்க்குள்ளே நீங்கள் கேட்குற மாதிரி இந்த மாதிரி /HTML இந்த மாதிரிலாம் செய்யலாம். ஆனால் அப்படி செய்கிறதுல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னென்னா, நான் முதல்ல ப்ரைமரியாக ஒரு ஜாவா டெவலப்பர், அதனால் ஒரு ஜாவா டெவலப்பரை கூப்பிட்டு எனக்கு HTML பற்றின ஃபுல் நாலேஜ், நீங்கள் அதாவது ஒரு டிசைனருக்கு இருக்கிற நாலேஜை ஒரு ஜாவா டெவலப்பர்கிட்ட எதிர்பார்க்கறதுங்கிறது முதல்ல ஒரு தப்பு கண்டிப்பாக. ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் டிசைனிங் டீம் தனியாக இருக்கும், டெவலப்மெண்ட் டீம் தனியாக இருக்கும். லாஜிக்கலாக சில பேர் நல்லா யோசிப்பாங்க, சில பேருக்கு டிசைன் நாலேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரெண்டு பேரும் தனித்தனி. அப்போது ரெண்டு பேரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நம்மக்கிட்ட அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கறது நல்ல ரிசல்ட்டாக வராது, இது ஒரு ப்ராப்ளம். சரி அப்படியே வருதுன்னு வச்சுக்குவோம், இன்னொரு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன். இப்போ இங்கே போயிட்டோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டோம். இந்த வெப்சைட்டுக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற கோடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வியூ பேஜ் சோர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடு இருக்குது பாருங்கள். இதெல்லாமே HTML கோட், நீங்கள் பார்க்குறது எல்லாமே HTML கோட், டிவ் 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 டிவ்னு இருக்கா, இது எல்லாமே. இப்படி எந்த சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னாலும் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய கோடு இருக்கும், இது எல்லாமே HTML. நீங்கள் இங்கே பார்க்குற எல்லாமே HTML, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கோடிங். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த இவ்வளோ இது HTML இங்கே முடியுது, இந்த 75 லைனையும் நான் கொண்டு போய் இதுக்குள்ளே டைப் பண்ணவா? என்னோட மொத்த கோடிங்கே 4 லைன் தான், ஜாவா கோடிங் 4 லைன் தான், HTML கோடிங் 75 லைன். உண்மையிலேயே நான் HTML டெவலப்பராக ஜாவா டெவலப்பராங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். இன்னொரு ஒரு ப்ராப்ளம், HTML இங்கே டபுள் கோட்ஸில் கொடுக்குறீங்கல்ல, அப்படி டபுள் கோட்ஸில் கொடுக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக ஏதாவது ஒரு டேகை க்ளோஸ் பண்ணல, HTML ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஜாவா அதை ஐடென்டிஃபை பண்ண ஜாவாவுக்கு தெரியாது. ஏன்னா டபுள் கோட்ஸில் கொடுக்குறத அப்படியே போய் ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணணுங்கிற நாலேஜ் மட்டும்தான் ஜாவாவுக்கு உண்டே தவிர,
அந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே போய் ஹெச்டிஎம்எல்ல கம்பைல் பண்ணுறனாலே ஜாவாவுக்கு கிடையாது. அப்போ இது ரொம்ப டீடியஸ் டாஸ்க், ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் தான் சர்வ்லெட்டுக்கு மாறிடும். இதை அவாய்ட் பண்ணுறது தான் ஜேஎஸ்பியோட வேலை. எதை அவாய்ட் பண்ணுறது? இப்படி சர்வ்லெட்ஸ் எழுதுறத அவாய்ட் பண்ணுறது தான் ஜேஎஸ்பியோட வேலை. அப்போது ஜேஎஸ்பியில் என்ன பண்ணுவாங்க? ஜேஎஸ்பிலையும் எனக்கு இதே மாதிரியான ஒரு சர்வ்லெட் வேணுமே, அந்த சர்வ்லெட் தானே போய் எனக்கு எந்த ரெக்வஸ்ட்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸ்னு எடுத்துகிட்டு வரும். எல்லாம் கரெக்டு தான், ஆனால் இங்கே எப்படி கோடு எழுதிட்டு இருக்கோம்? ஜாவா கோடு எழுதுகிறோம், அதுக்கு இன்டர்னலாக ஹெச்டிஎம்எல் கோடை கொண்டு வந்து கொடுக்குறோம். அப்போ அந்த ஹெச்டிஎம்எல் கோடை நம்ம எழுத வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்துடுது. அது ரொம்ப கஷ்டமான வேலையாக மாறிடுது. ஜேஎஸ்பியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜேஎஸ்பி டெம்ப்ளேட் நமக்கு கொடுத்துருவாங்க. ஜேஎஸ்பி கோடோட டெம்ப்ளேட் நமக்கு கொடுத்துருவாங்க, அது உள்ளே போய் ஜாவா கோடை மட்டும் நம்ம எழுதுனா போதும். எப்படி? இப்போ நான் வேணால் சாம்பிளாக எக்லிப்ஸில் ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். சரியா? இது வரைக்கும் ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோமா? இப்போ ஃபைல் நியூ, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ப்ராஜெக்டோ, டைனமிக் வெப் ப்ராஜெக்டோ, இல்லை ஸ்டாட்டிக் வெப் ப்ராஜெக்டோ, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் நம்ம. நான் சும்மா டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கிட்டேன், டெஸ்ட் அப்படின்னு. இதை பற்றி எனக்கு ரொம்ப உரி இல்லை, இந்த ப்ராஜெக்ட் பற்றி. ஹெச்டி இதில் ஜேஎஸ்பி ஃபைல் எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன். இது ஒரு டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். இப்போ இதில் போயிட்டு நான் ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அப்போ நான் என்னோடய வெப் கண்டென்ட், இந்த வெப் இன்ஃப் இருக்கா, இதில் தான் என்னோடய ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அது பின்னாடி பார்த்துக்கலாம் நம்ம. ஜாவா ரிசோர்ஸஸ் இருக்குது, இங்கே எல்லாம் இருக்குது. சரி, நான் இப்போ இந்த வெப் கண்டென்ட்டையோ இல்லை இந்த வெப் இன்ஃபையோ ரைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே தான் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல், ஜாவா ஜேஎஸ்பி ஃபைல்லாம் வைக்கப்போம். அதனால் நியூ கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நியூவில் ப்ராஜெக்டாக, ஃபைலாக, ஃபோல்டராக, எஸ்கியூஎல் ஃபைலாக, ஹெச்டிஎம்எல் ஃபைலாக, ஜேஎஸ்பி ஃபைலான்னு கேட்குது. ஒருவேளை உங்களுக்கு கேட்கலைனாலும் இங்கே அதரில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுங்கிறத கொடுத்தா போதும். சிஎஸ்எஸ் ஃபைல் வேணும்னா சிஎஸ்எஸ்னு கொடுத்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ஸை காமிக்கும், இல்லை ஜேஎஸ்பி ஃபைல் வேணும்னா ஜேஎஸ்பின்னு கொடுத்தீங்கன்னா ஜேஎஸ்பி ஃபைலை காமிக்கும். இப்போ நான் ஜேஎஸ்பி ஃபைல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஜேஎஸ்பி ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் நேம் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் அபவுட் டெஸ் அப்படின்னு நான் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட், நியூ ஜேஎஸ்பி ஹெச்டிஎம்எல் ஃபைவ் வேணுமா, ஃபோர் வேணுமா, இதெல்லாம் காமிக்குது. ஓகே ஃபைன், எனக்கு ஹெச்டிஎம்எல் ஃபைவே போதும், நான் எந்த சேஞ்சும் பண்ணல. ப்ரிவியூலாம் இங்கே காமிக்குது, நீங்கள் எல்லா லைனையும் பார்க்கலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே டிஃபால்ட்டாக ஒரு ஹெச்டிஎம்எல் கோடை சும்மா க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம உட்காந்து ஹெச்டிஎம்எல் கோடெல்லாம் அடிக்க வேண்டிய தேவையில்லை. ஹெச்டிஎம்எல் ஹெட்டு பாடி இதெல்லாம் நம்ம அடிக்க வேண்டிய தேவையில்லை, அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ என்னோடய வேலை என்ன, இந்த பாடிக்குள்ளே போயிட்டு என்னோடய ஜாவா கண்டென்ட்டை உள்ளே கொண்டு போய் வைக்கணும், அவ்வளோதான் என்னோடய வேலை. அப்போ நான் போய் ஹெச்டிஎம்எல் எப்படி இருக்கும், ஐயோ அதோடய ஸ்ட்ரக்சரே நமக்கு தெரியாத அந்த கவலையே எனக்கு இல்லை. இதுக்கு மேலே என்னென்ன வேணும், இதில் நான் போல்டு பண்ணணும், அதை நான் நெட்டில் தேடிக்கலாம். இதில் இட்டாலிக் பண்ணணும், எப்படி ஹெச்டிஎம்எல்ல ஒரு கண்டென்ட்டை இட்டாலிக் பண்ணணும், அதெல்லாம் நான் நெட்டில் தேடிக்கலாம். H1 H2 டேக் ஆட் பண்ணணும் எல்லாமே, ஏன்னா எனக்கு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சுல. இது உள்ள நான் எனக்கு தேவையான எடிட்டிங்கை பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ளே என்ன பண்ண போகிறோம், ஓகே பாருங்க, இது இந்த ஹெச்டி இந்த ஜேஎஸ்பி ஃபைலுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ நம்ம கோடு இதானே, இது மட்டும்தானே நம்ம கோடு. இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணுங்கள், இந்த மொத்த கோடையுமே. இதுதானே உங்களோட கோடு, இந்த ஹெச்டிஎம்எல் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ இங்கே ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டை இங்கே கொண்டு வந்தோமா, இந்த கோடை அப்படியே கட் பண்ணிவிட்டு, அதாவது சர்வ்லெட்லேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த பாடி இருக்கா, இந்த பாடியில் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டா போதும், வேறு வேலையே நமக்கு கிடையாது. இவ்வளோதான் மொத்தமாக வேலை. சரியா? இப்படி ஃபேஸ் பண்ணும்போது ஒன்றே ஒன்று முக்கியமானது என்ன, இங்கே இந்த ரெக், இந்த ரெஸ் அப்படிங்கிறது ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறீங்க. அதனால் ரெக்குன்னா என்ன, ரெஸ்ஸுன்னா என்னங்கிறது உங்களோட சர்வ்லெட்டுக்கு தெரியும், ஏன்னா அது HTTP சர்வ்லெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இங்கே அந்த மாதிரி நம்ம வந்து மெத்தடுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை தான் காப்பி பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ரெக்குன்னா என்னங்கிறது உங்களோட ஜேஎஸ்பிக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா, ரெக்வெஸ்ட் அப்படின்னு இங்கே கொடுத்துக்கலாம், இங்கேயும் ரெக்வஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ரெக்வஸ்ட்னு கொடுத்தா மட்டும் ஜேஎஸ்பிக்கு தெரியுமா? தெரியும். அது மாதிரி இங்கே ரெஸ்பான்ஸ்னு கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்படி கொடுத்தா இந்த லைனே தேவையில்லை, சொல்லப்போனால் ப்ரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்டே நமக்கு தேவையில்லை. ஜேஎஸ்பியில் இது கொடுக்கணுங்கிற தேவையில்லை, வேணும்னா அப்படி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் இன்பில்ட்டாகவே ஜேஎஸ்பிக்கு தெரியும். இந்த ரெக்வஸ்ட்டுங்கிறது ஒரு பில்ட்இன் ரெக்வஸ்ட், நமக்கு வர்ற இது வந்து இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட், உள்ளே ஏற்கனவே ரெக்வஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது ஜேஎஸ்பிக்கு தெரியும்.
அவ்வளோதான். இந்த கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களோட ப்ரௌசரில், இப்போ இந்த HTML ஃபைலை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் இந்த கண்டென்ட் அப்படியே டிஸ்பிளே ஆகும். அப்படியேனா இப்போ பாடி இருக்குது, இந்த பாடியில் இந்த இடத்துல நான் போயிட்டு இப்போது சிங்காரம்னு டைப் பண்ணுறேன். HTML என்ன டிஸ்பிளே ஆகும்? சிங்காரம்னே டிஸ்பிளே ஆகும். சிங்காரம்க்கு முன்னாடி பின்னாடி போல்டெலாம் கொடுக்குறேன், அப்படி போல்டு கொடுத்தா போல்டாகி டிஸ்பிளே ஆகும், கரெக்டா? கொடுக்கலன்னா நார்மலாக சிங்காரம்னு டிஸ்பிளே ஆகும். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கண்டென்ட்டை கொடுத்தோன்னா HTMLல இந்த கண்டென்ட், அங்கே சிங்காரம்னு டிஸ்பிளே ஆனதுக்கு பதிலாக இந்த கண்டென்ட் அப்படியே டிஸ்பிளே ஆகும். நமக்கு இந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமா, இந்த கண்டென்ட் ப்ராசஸ் ஆகி இந்த டோட்டல் டிஸ்பிளே ஆகணுமா? இந்த டோட்டல் தானே டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? JSP அதாவது இந்த HTML கண்டென்ட்டுக்குள்ளே ஜாவா கோடை மட்டும் இப்படி பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்து அதுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா அதை ஜாவாவாக நினச்சி அதை ப்ராசஸ் பண்ணிடும். இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் டேக் பெர்சன்டேஜுங்கிறது உங்களோட ஜாவா கோட். அவ்வளோதான். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இப்போ உங்களோட HTML ஃபைலில் போயிட்டு, எங்கே இருக்குது HTML ஃபைல்? இங்கே இருக்குது. ஃபார்ம் ஆக்ஷனில் மல்டிப்ளைன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக மல்டிப்ளை, இந்த JSPக்கு என்ன பேர் வச்சுருக்கோம், அபவுட்டஸ்னு பேர் வச்சுருக்கோமா, இந்த JSPக்கு என்ன பேர் வச்சுருக்கோமோ அந்த abouttest.jsp கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த HTML ஃபைல் தான் முதல்ல லோட் ஆக போகுது, இதுதான் ப்ரௌசரில் வரப்போகுது. இது போய் abouttest.jsp கால் பண்ணும். abouttest.jsp கரெக்டா? abouttest.jsp அங்கேருந்து எல்லா வேல்யூஸையும் எடுத்து அவுட்புட்டை கொடுக்கும். அப்போ இது டைரெக்டாக abouttest.jsp பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே வந்துடுவீங்க? இந்த சர்வ்லெட்டுக்கு வந்துடுவீங்க, அது இதுக்கு முன்னாடி. இப்போ இந்த சர்வ்லெட்டுக்கு பதிலாக இந்த abouttest.jsp, இந்த HTML போகும், JSP-யை கூப்பிடும், JSP வந்து இந்த abouttest.jsp-க்கு வந்துடும். abouttest.jsp-க்கு வந்து இங்கே இருக்கிற ஆக்ஷன் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு கொடுத்துரும். இதுதான் சர்வ்லெட் JSP. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ சர்வ்லெட்னா என்ன, JSP-னா என்ன, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கக்கூடாது. பின்னாடி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண போதும், ஸ்ப்ரிங்கை டிஸ்கஸ் பண்ண போதும். இப்போ இது வரைக்கும் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷன்னா இந்த மாதிரி வெப் இன்ஃபுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இதில் தான் உங்களோட HTML ஃபைல், JSP ஃபைல்னால் இதுக்கு இடையில இது உள்ளே தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஜாவா கோடெல்லாம் மேலே ஜாவா ரிசோர்ஸஸில் இருக்கும். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்காங்க? சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? இப்போ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் வந்து HTMLனா, HTML கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பேசிக்கான விஷயங்கள் தெரிகிற மாதிரி. என்னோடய வீடியோவே இருக்குது அந்த HTML பேசிக்காக நம்ம பண்ணுறதுக்கான டேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது பண்ணிக்கோங்க. சர்வ்லெட்னா என்ன, JSP-னா என்ன, இப்போ உங்களுக்கு சர்வ்லெட் JSP பற்றின ஐடியாஸ்லாம் கிடச்சிருச்சு. இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போய் எப்படி எப்படிலாம் சர்வ்லெட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இன்டர்னலாக என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இன்டர்னலாக இந்த JSP-யை ஜாவா ப்ரோக்ராம் திரும்ப சர்வ்லெட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணும். அப்போ நீங்கள் அந்த க்வெஸ்டின் கேட்கலாம், அந்த வெப் கண்டெய்னரோட யூஸ் இல்லையே, சர்வ்லெட்டோட யூஸ் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்டர்னலாக உங்களோட JSP ஃபைல் ஒரு சர்வ்லெட்டாக கன்வெர்ட் ஆகி தான் வேலை செய்யும். நம்ம அவுட்டர் லேயரை தான் நமக்கு வசதியாக மாற்றிருக்கோம், எனக்கு சர்வ்லெட் வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக மாற்றிருக்கோம். இன்டர்னலாக ப்ராசஸ், அது ப்ராசஸ் ஆகும். அதை வேணால் தேவைப்பட்டால் பின்னாடி சொல்கிறேன் எப்படி JSP வந்து சர்வ்லெட்டாக மாறும் அப்படிங்கிறது. சார், இது எப்படி சார் ரன் பண்ணி பார்க்குறது?